தமிழ் திரைப்படம் மற்றும் ஊடகத்துறையில் கலையகுணர்களின் பங்களிப்பு. தமிழ் திரைப்படங்களில் கலையகுணர்களின் பங்களிப்பு என்பது மிகவும் முக்கியமானது. ஆனால் அவர்களை இயக்குநர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை. தமிழ் திரைப்படங்களில் கலையகுணர்களின் வேலைகள் என்ன என்பதை இதில் அறியலாம். திறமையான ஒரு கலையகுணரை தேர்ந்தெடுத்த பிறகு அவரிடம் முழுமையான கதையை ஒப்படைக்க வேண்டும். அந்த கதையை முழுமையாக படித்தவுடன் கலை இயக்குனர் மூன்று விதமாக தன் பணியை பிரித்து செயல்படுவார். அதில் ஒன்று, கதைக்கான இடங்களை தேர்ந்தெடுப்பது. இரண்டு, காட்சி பொருட்களை வடிவமைப்பது மற்றும் சேகரிப்பது. மூன்று, கதைக்கான தளத்தை வடிவமைப்பது. ஒன்று, கதைக்கான இடங்களை தேர்ந்தெடுப்பது. முழுமையான கதையை படித்த பின் இயக்குனர், கலை இயக்குனர், ஒளிப்பதிவாளர் மூவரும் ஒன்றாக பயணித்து கதைக்கான இடங்களை தேர்ந்தெடுத்து அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா மற்றும் தேவையானது அங்கே உள்ளதா, எவையெல்லாம் அங்கே கிடைக்கின்றது, எதையெல்லாம் நாம் உடன் வாங்கி செல்ல வேண்டும் என்பதை திட்டம் வகுக்க அவர்களோடு பயணிப்பது முக்கியமாகின்றது. இதன் மூலம் அதிக செலவுகள் குறைக்கவும் மற்றும் நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளவும் முடிகின்றது. இரண்டு, கதைக்கான காட்சி பொருட்களை வடிவமைப்பது மற்றும் சேகரிப்பது. கலை இயக்குனர் கதையை படிக்கும் போதே அந்த களம் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்து அதற்கான தேவையான பொருட்களை அட்டவணை செய்கின்றார். அவற்றில் அத்தியாவசிய கலைப்பொருட்கள் மற்றும் கதைக்கான பொருட்கள் என இரண்டு வகைகளாக பிரிக்கப்பட்டு அட்டவணைப்படுத்த தொடங்குகின்றார். குறிப்பாக சமையல் அறைக்கு தேவையான பொருட்கள், படுக்கை அறைக்கு தேவையான பொருட்கள், அலுவலகம், நிறுவனம், கடை, வீடு என அனைத்து வகையான கதைக்களங்களுக்கும் தேவையான பொருட்களை அட்டவணையிடுவது, மேலும் புதிய வடிவங்களில் பொருட்கள் ஏதும் தேவைப்பட்டால் அதை செய்வது என அனைத்தையும் அட்டவணைப்படுத்தி அதை சேகரிப்பது மற்றும் செய்வது என செயல்படுவது கலை இயக்குனர் பொறுப்பாகும். மூன்று, கதைக்கான தளத்தை வடிவமைப்பது. கதையில் உள்ள வீடு, கடை, அலுவலகம், உணவகம் என அனைத்து வகையான கட்டுமானம் சார்ந்த அனைத்தும் கலை இயக்குனரால் வடிவமைக்க முடியும். இப்படி வடிவமைப்பதால் கதைக்கு ஏற்ற தோற்றத்தை நாமே வடிவமைத்து கொள்ள முடியும். இதனால் நேரம், அலைச்சல் போன்றவை மிச்சப்படும். கதைக்கு ஏற்றவாறு வடிவமைப்பதால் இயக்குனர் மற்றும் ஒளிப்பதிவாளரின் வசதிக்கேற்ப அவை வடிவமைக்கப்பட்டு படத்தின் காட்சிக்கு அழகு சேர்க்க முடிகின்றது. தற்சமயம் இவை திரைப்படங்களில் பாடல்களுக்கும் ஊடகங்களில் பல நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் புராண தொடர்கள் மற்றும் கற்பனை தொடர்கள் போன்றவைக்கும் அதிகமாக வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த மூன்று வகையான வேலைகளில் கலை இயக்குனரின் பங்கு என்பது மிகவும் முக்கியமானது. இந்த பணிகளை செய்ய அவர் தலைமையின் கீழ் குறைந்தது இரண்டு உதவி கலை இயக்குநர்கள் மற்றும் தேவைக்கேற்ப ஆர்டிஸ்ட், கார்பண்டர், பெயிண்டர், மோல்டர், வெல்டர், ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட், எலக்ட்ரிஷியன், ஃபோம் ஆர்டிஸ்ட், மினியேச்சர் ஆர்டிஸ்ட், ஸ்டிக்கர் ஆர்டிஸ்ட் போன்ற பல தொழில்நுட்பம் சார்ந்த குழுக்களை பயன்படுத்தி தேவையானதை கலை இயக்குனர் குறிப்பிட்ட காலத்தில் அந்த திரைப்படம் அல்லது ஊடகத்துறைக்கு வடிவமைத்து தருவது அவரின் முக்கிய வேலையாகும். மேலும் கலை இயக்கம் சார்ந்த பல தகவல்களை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.